ஹாய் கைஸ், வெல்கம் டு வாழ்த்துறோண்டர் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குண்டான் எடுத்து வச்சுக்கலாம், பாத்திரம் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளவு எண்ணெய்? ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். அப்புறம் 1.5 ஸ்பூன் ஊத்துறமா? வெங்காயம் ஒரு கப்பு, நல்லா சேவிச்சு நேரத்துக்கு வர மாதிரி சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சோம்பு வந்து எல்லாம் இதுலயே ஊற்றி வந்துடும், பாத்திரத்தெல்லாம் ஒட்டாது. அப்புறம் நல்லா வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சோம்பு, கஜகஜா, பட்டை, லவங்கு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போறோம். அப்படின்னே எதாவது அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிறோம். மறுபடியும் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணும். இல்ல, 3 ஸ்பூன் ஊற்றுறோம். 3 ஸ்பூன் ஊற்றணுமா? கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போ. கடுகு பொரிஞ்சிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போ. நல்லா மாசமா நல்லா இருக்கும். கருவேப்பிலை தழை நல்லா அலசிட்டு போடுறோம். அரைக்கல மட்டன் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து வானிலையில் போட்டுக்கோம். போட்டு நல்லா வேகமாக வச்சுட்டு நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் ஏறுகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா வளர்க்கணும். கொதிக்கிட்டோம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல்லுப்பா? கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூன். கறி மீன் ஒரு அளவுக்கு தண்ணி கொதி எடுப்போம். குக்கர் வந்து நல்லா மூடுவேன்னா இப்படி மேலாக்கு மூடி வைங்க. தேங்காய் 1/2 மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாட்டி வெங்காயம் தக்காளியும் போட்டு சோம்பெலாம் போட்டு வணக்கி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் போட்டுக்கலாம். கறி மசாலா பொடி நல்லா 2/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சாந்த அரைச்சி வச்ச சாந்தம் ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ கெட்டின்னு குழம்பு தேவையோ பதமாக பார்த்து தண்ணி ஊற்றி வச்சு குக்கர் மூடி போட்டு வச்சு நல்லா ஒரு 4 விசில் போட்டோம்னா கறி நல்லா வெந்துடும், குழம்பும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மூடி வச்சிங்கன்னா பொங்கு வந்துடும், அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும், நல்லா கொதி வரட்டும். அப்புறம் நல்லா அடங்கிருச்சு, கொதிக்கணும் நல்லா. இப்போ வந்து மூடி போட்டுருவோம். இப்போ 4 விசில் வந்தால் ஃபோன் பண்ணிக்கிறோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சுவையான மட்டன் குழம்பு ரெடி.